காலை உடைக்கும் பிள்ளாதிபதிகள் சுயந்திரிக்கார்கள். அவருடைய ஆசியாலும் இயக்கத்திய கோடி ராமநாமத் தொடர்ந்தேன். நடப்பவை அனைத்தும் உமது அருளாலே இன்று நடந்தாலும் சரி அமர்ந்தாலும் சரி
பெற்றாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, எது நடந்தாலும் உங்களது கண் அசைவுக்கு, உங்களது கணக்கன் பார்வைக்கு பிறகுதான் வருகிறது குருராஜா. அது எற்றமாக இருந்தாலும் சரி, மாற்றமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்ணில் பட்டுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பக்தியுடன் நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது விஷ்ணுவின் பூரணத்துவம், ஒரு பரிபூரணத்துவம் அவருக்குள்ள வந்து அந்த கள்ளம் கபடம் கோபம் இதெல்லாம் அகற்றி விட்டு அந்த உள்ளத்திலே உள்ளாதனை அமர வைக்க வேண்டும். அப்படி பண்ணோம்னா உங்களுடைய ஜாதகத்தை கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் மாற்றங்களை அவர் உருவாக்கிக் கொள்வார், பூரண சரணாகதி அடைந்து. அதனால இன்று சாமி 100 பேர் இருக்காங்க, 10 பேர் பயன்படுறாங்க விஷயத்துக்கு. ஒரே உழைப்பு, ஒரே முயற்சி, ஒரே ஒரே அவன் தேடல். ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்துல ஜெயிக்க முடியும், மீதி 9 பேர் என்ன ஆனாங்க? அப்போ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்ன? அந்த அனுகிரகத்தை நாம் எப்படி அவரிடமிருந்து பெறுவது? அதுதான் சூட்சோகம். அந்த சூட்சோகத்திற்கு உண்டான சாவி தான் இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக ராமனை மட்டுமே மனதில் நிறுத்தி, குருநாதனை நிறுத்தி, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் முழுமையாக அவரிடம் நாம் பார்த்து செய்யணும். அவர்கள் தான் செல்போதான் அனுப்பிச்சுங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன சில தலைவர் சொல்வாங்க, நான் போய்கிட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிடும், இன்னும் சில விடத்தை ஸ்கேன் பண்ணிடுறாருன்னு. ஸ்கேன் பண்ணிட்டு எப்போ என்ன ஒன்று கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க நடத்துங்க. அவருடைய அருள் ஆசைகள் அனைத்து உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று குருராஜன் பார்த்து நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சிறப்பு. ஒரு செயல்பாடு, ஒரு சாதனை என்பது செயல்படுத்த
ஒரு கேரம் போர்டில் மொத்த காயின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காயின் வச்சு அடிக்கணும் இல்லையா? அப்போ அடிக்கும் போது நான் எல்லா காயின்ஸும் பேக்கெட் பண்ணுவேன் சார், எல்லா காயின்ஸும். அப்போ ஒரு நிகழ்ச்சி ஒரு செயல் 4 மாதம் 4 வருடத்துக்கு முன்னால் உங்களுக்கு பழக்கமான கூட்டர் நீங்கள் இவர் மேலே பக்தி பூர்வமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி தருவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக மாற்றப்படுகிறார். நான் சொல்றேன், இதுதான் சூட்சம், இதுதான் சூட்சமான கதை. உங்கள் நீங்கள் தெரியாத அளவு உங்களுக்கு தெரியப்படுகிறது, நீங்கள் அவங்க யாருன்னு தெரியாது. அது அவருடைய அருள், அவருடைய ஆற்றல். அவர்கிட்ட பேசும்போது சரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் மலேசியாவில் உருவாக்கணும் முடிவு பண்ணுங்க. மந்திராலயத்தில் பிரதாபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுரீந்திரன் ஸ்ரீபாதர்கள் அவர்கிட்ட கொடுத்து சுரீந்திர ஆச்சாரர்கள் முன்னிலை நான் இடத்துல வந்து அங்கே என்ன பண்ணாங்க, அப்ளிகேட் இடத்துல அவர்கிட்ட வந்து ஆசிரியர் முதல் முதல் அந்த உலக குருராஜ இதை எப்படி வந்து இந்த ஐடா அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா சுத்தமையோ முடியாது. ஏன்னா ராயனுக்கு ஆலயம் கேட்பதுலாம் ரொம்ப சாதாரண சொல்றது, அவர் அனுமதி தரப்படுது, அவர் விருப்பப்படணும், அவர் விருப்பப்பட்டால்தான் அவருக்கு இருக்கார். அந்த மாதிரி விருப்பப்பட்டு தொடங்கி 20 வருஷம் 28 வருஷம் முடிக்க முடியாத ஏதோ சுற்றில காரணம் கிடையாது. ஏதோ அவர்கிட்ட அவர்களுக்கு உண்டான அந்த அனுகிரகங்களை தலித்தலை போஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்முடைய அமைப்பின் சார்பாக அகில உலகத்தில் ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் சார்பாக என்ன பண்ணால் அந்த இடத்துல செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கப்படுகிறது. இது நாங்கள் பண்ணணும்னு சொன்னோம், அவர் இந்த பணியை இந்த காலகட்டத்தில் 28 வருஷமாக ஒரு இடத்துல வந்து உபாபிஷேகம். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது, யாரோ இவங்க வந்து பண்ணணுமா வந்து பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த அமைப்பு நம்முடைய மந்திராலயத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ சுமதிந்திரன் இந்த ஸ்ரீபாதர்கள் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அவர்களால் ஆசி வழங்கப்பட்ட இந்த அமைப்பு பல வருடங்களாக பூஜை செய்யப்பட்ட 28 வருடங்களாக பூஜை பண்ண முடியல. அவர் ஏற்கவில்லை, அதுதான் அவர் ஏற்கவில்லை. அவர் பண்ணாதான் பண்ண முடியும். 20 மாதத்துல வீரர்கள்லாம் விட்டு அவர் மிகப்பெரிய வியாபாரியாக இருக்கிறார். அந்த ஊரில் அவர் இருக்கும்போது ஒரு புத்தாக குடலை கடமுடலாக இருந்தார். ஆனால் நாளடைவில் அவருடைய வியாபாரம் குன்றி குன்றி குடியில் என்ற சூழ்நிலை வந்து மந்திராலயத்துக்கு பிரார்த்தித்து வருகிறார். பிரார்த்தனைக்கு வந்தவர் மீண்டும் ஊருக்கு செல்ல முடியாது. குழந்தைகளாக அழைக்கிறார் ஊருக்குனா கடந்தார் அப்படின்னா பதில் சொல்லுங்க. அப்போ என்னாச்சு, இங்கே வந்து எங்கே சென்ட்ரல் என்ன பிள்ளைகளாக வளர்ந்தார், 1000 கைவிடு அவரும் நல்லா வளர்ந்தார். பிள்ளைகளாக நல்லா கிட்டத்தட்ட 30 வருடங்கள் அதுக்கப்புறமா வந்து அது நம்முடைய பார்வைக்கு பார்க்க சொல்கிறார். ஒரு புத்தாண்டு நம்முடைய தலைவர் சொல்றேன், ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு போட்டோ என்ன பண்ணுவாங்க சரவணா, நீங்க முதல்ல அதை ஏற்பாடு பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அமைப்பு சார்பாக ஐடா தமிழ்நாடு சார்பாக நம்ம அங்கே போயிட்டு அந்த பேங்கில் பேசி அந்த புத்தாண்டு இந்த வாணிபாடு இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்தை கூடி ஜபம் முதல்வரை கர்நாடக
வழங்குவார்கள். நன்றி, வணக்கம். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோரதா அஜாட்யம் வாக்படத்தஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத்வே பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் தத்வருக்ஷாய நமதாம் அமதேனவே சுஷமேந்திர கராப்ஜோத்தம் ராகவேந்திர குருப்ரியம் சுயதீந்திர குரும் வந்தே மூலராமார்ச்சனே ரதம் சர்வேபி சுகினஸ் சந்து சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து சர்வே சுகுணசாலினஹ. அதாவது இந்த நாளில் ஏகதின சாத்தியமான ராமபூமி ஜபம்ன்றது இந்த மந்திராலய க்ஷேத்திரத்தில் இன்னைக்கு நடக்க போகிறது. இந்த ராமனுடைய நாமம்ன்றது ஒரு பெரிய மந்திரம். இந்த மந்திரத்தில் என்னென்ன மகிமைகள் இருக்குன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ராமாயணர மகிமேனும் பாமரரும் தாவேரும் வல்லருன்னு ஒரு கன்னட படத்தில் தாசர்கள் புகழிருக்காங்க. அப்படி ஏற்பட்டதான ஒரு ராமநாமன்றது ரொம்ப விசேஷமானது. அந்த ராமன்ற நாமத்தில் இரண்டு அக்ஷரங்கள் இருக்கு. ஒன்று ராம்ன்றது, இன்னொன்று மான்றது. இரண்டு அக்ஷரம் சேர்ந்து ஒரு பெரிய மந்திரமாயி ராமனுடைய நாமமாயி இருக்கு. இந்த இரண்டு அக்ஷரத்தில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால், இது ரெண்டு அக்ஷரம் சேர்ந்த ஒரு மந்திரம், ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு மந்திரம், ராம தாரக மந்திரம் என்று சொல்றாங்க. நம்ம உலகத்தில் இந்த மந்திரத்துக்கு சமானமான ஒரு மந்திரமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பரமசிவர் தன்னுடைய தாயார் அம்பாளுக்கு பார்வதி தேவியிற்கு சொல்லும் போது விஷ்ணுடைய சகசிரநாமங்கள் இருக்கு. விஸ்வம் விஷ்ணு வசத்காரன்றது இந்த ஆயிர திருநாமங்கள் பரமாத்மனுடைய பகவானுடைய நாமங்கள். இந்த ஆயிர நாமம் இருக்க ஆயிர நாமத்துக்கு ஒரு சாரமாயி ஒரு சிஷ்டாயி ஏதாவது நாமம் இருக்கான்னு அப்ப சொல்லுவார். சிவன் சொல்வார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துவம் ராமநாம விதானமே. ஆயிர நாமத்துக்கு சமானமாயி ஆயிர நாமத்துடைய சாரமாயி ஆறு நாம ஆயிர நாமத்துடைய திஷ்டாயி இருக்கிற ஒரு நாமம்னா அது ஸ்ரீராமான்னு ஒரு நாமம். இந்த நாமத்துல இரண்டு அக்ஷரம் இருக்கு, ரான்று ஒன்று மான்று ஒன்று. இந்த இரண்டு அக்ஷரம் என்ன சொல்ல போறதுன்னா, பகவானுடைய அத்தனை மகிமைகள் நம்மளுக்கு இந்த இரண்டு அக்ஷரத்தில் காட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று ரான், நம்மளுக்கு எல்லாருக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெலுங்கு. இந்த தெலுங்கில் என்னென்ன ரான்னா வான், யார் வரணும் எங்கே வரணும் எங்கிருந்து வரணும்னா நம்ம மனசுக்கு உள்ள உள்ளக்குள்ளே பல விதமான பாபங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கணத்துக்கும் நாங்கள் அத்தனை பாபங்கள் பண்ண போறோம். இத்தனை பாபத்துக்கு பரிகாரம் என்னன்னா இது ராமநாமம் ஒன்றான். ரான்னா வான், எங்கேருந்து வரலாம் வா வரணும்னா நம்ம உள்ளே உள்ளக்குள்ளே என்னென்ன பாபங்கள் இருக்கு அந்த பாபங்கள் எல்லாம் பை ஃபோர்ஸ் ஆகி வா வெளியிலேன்னு நாங்கள் வெளியிலே அவங்க எல்லாம் தூச்சி போட்டுடணும். இது என்ன பண்ணுறதுன்னா ராமான் இரண்டு அக்ஷரத்தில் முதல் அக்ஷரம் அப்படி அந்த வேலை செஞ்சது. நம்ம உள்ளே இருக்கிற அத்தனை விதமான பாப்பங்கள் எல்லாம் வெளியே போடுறது. போட்டால் இப்போ ஒரு ஒரு பசுவோ ஒரு மாடோ ஒரு இதோ நாங்கள் வீட்டில் இருந்தால் வெளியே கொண்டு போய் விட்டால் திரும்பி உள்ளே வர்றது. அப்படி நாங்கள் உள்ளே இருக்கிற நம்ம உள்ளே இருக்கிற பாப்பங்கள்
ராம்னு அக்ஷரம் சொல்லி வெளியில போட்டா திரும்பி வராதான்னா வராது. ஏன் வராது, எப்படி வராதுன்னா, மான்னு இன்னொரு அக்ஷரம் இருக்கு. மான்னு சொல்லும் போதும், ராம்னு சொல்லும் போது நம்ம வாய் எங்களுடைய பிரயத்தம் இல்லாமல் எங்கள் வாய்க்கு இருக்கிறது. தெரிஞ்சாதான், கதவு தெரிஞ்சாதான் எங்கள் உள்ளிலிருந்து வெளியே போக முடியும். அப்படி ராம்னு அக்ஷரம் அக்ஷரம் நம்ம உள்ளே இருக்கிற பாபங்கள் வெளியில வர்றதுக்கு கதவு திறந்து வரணும். மான்னு அக்ஷரம் சொல்லும்போது நீங்க எல்லாம் பிரயத்தனம் பண்ணுங்க. மான்னு சொன்னா வாய் மூடி மான்னு சொல்ல முடியாது, வாய் திறஞ்சு சொல்ல முடியாது, வாய் மூடிதான் நாங்க சொல்லணும். மான்னா அது ஒரு லாக்கிங் சிஸ்டம், வெளியில போனது திரும்பி உள்ள வரக்கூடாதுன்னு மான்னு சொல்லும்போது லாக் ஆயிடும். லாக் ஆயிடுச்சுன்னா வெளியே இருந்தவாறு, இப்ப நாங்க ஒரு பசு மாடு நம்ம வீட்டில இருக்கும்போது மாடு வெளியே கொண்டு போனா கதவு சாதனா திரும்பி உள்ள வர முடியாது. அப்படி மான்னு சொல்லும்போது வெளியே போன பாபங்கள் திரும்பி உள்ள வர முடியாது. அப்படி லாக்கிங் சிஸ்டம். ஆனா பாப பரிகாரம், பாபம் திரும்பி உள்ள வர முடியாதுன்னு பார்க்கும். அப்படி ஏற்பட்டமான ஒரு திவ்ய சக்தி இந்த நாமத்துல இருக்கு. அதனாலதான் பரமசிவர் அம்பாளுக்கு சொல்லும் போது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம பக்துல்யம் விஸ்வம் விஷ்ணு வசத்தாராயம் முதல்தான ஆயிர நாமத்துக்கு சமானமான நாமம் இந்த ராமநாமம். இந்த ராமநாமனுடைய மகிமையிலிருந்துதான் பரமசிவர் அந்த விஸ்வம் சாப்பிடும் போது கரடத்தில் நின்றான். அப்போ அந்த பாதையில பரிகாரம் பண்ணது எப்படின்னா ராமநாமம் சாண்டிங் பண்ணி அவருடைய பிரபாவத்துல நான் இந்த விஷ பரிகாரம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவார். அப்படி ஏற்பட்டதான ஒரு ராமநாமம் என்பது ரொம்ப விசேஷமானது. இந்த ராமநாமம் எங்கெங்க நடக்கிறதோ அங்கே என்ன ஆகுறதுன்னா, எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் சொல்லும்போது அத்த தத்த கடவஸ்த காந்தி ஆஞ்சநேயர் வந்து கையமையே ரெண்டு கையமையே பண்ணிட்டு தியான முதலில் உட்கார்ந்து பிரார்த்தனா முதலில் உட்கார்ந்து அங்கே இருப்பார். இது ராமநாமனுடைய மகிமை. இங்கே ராமனுடைய பூஜை நடக்கிறது, இங்கே ராமனுடைய நாமம் ஸ்மரணை நடக்கிறது, ஜபம் நடக்கிறது, ராமனுடைய சன்னிதானம் இருக்கு. அந்த இடத்துல ஆஞ்சநேயரே நேரமாக வந்து உட்காராருக்கு அவரே சொல்லியிருக்காங்க. அப்படி ஏற்பட்டதான ஒரு திவ்யமான காரியம் ராமநாமனுடைய பஜனை சாண்டி. இப்போ ராமர் இந்த மந்திரத்துடைய அதிபதி, அவர் வருவார், அவருடைய மகிமை புகழ் நம்மளுக்கு தெரியும். ஆஞ்சநேயர் வந்து உட்கார்றார். அதுக்கு மேல நம்மளுக்கு இன்னும் என்ன வேணும்னா ராயர் வேணும். ராயர் எங்கே ஆஞ்சநேயர் இருப்பாரோ அந்த ராயர் இருப்பார். ஏன்னா வாயுநாச்ச சமாவிஷ்டா மகாமல சமாமிதாரு, அந்த ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் எப்பவும் ஆயிரத்து ஆயிரம் இருக்கு. அப்படி ஏற்பட்டமான ஒரு சன்னிதி எப்பவும் வைக்கா. அப்படி ராயர் ஆஞ்சநேயர் ராமர் மூணு பேர் ஹரி வாயு குருகளுக்கு சொல்லாங்க. அப்படி மூணு பேர் இருந்து அந்த ராமநாம சாண்டியம் கேட்டு நம்ம எல்லாருக்கும் அருள் கொடுப்பாங்க. அதுதான் ராகவேந்தருடைய நாமம் இருக்கு. நாங்க ராகவேந்திர சுவாமின்னு கூப்பிடுறோம். இந்த நாமத்திலையும் மூணு பேர் இருக்காங்க. ராகவேந்திரான்னு யாருக்கு முதல் பேர் என்ன ராமர், இரண்டாவது பேரு ஆஞ்சநேயர், மூணாவது பேரு ராயர். இப்படி ராயர்னு நாங்க சொல்லும் போது, ராகவேந்திரான்னு சொல்லும் போது பகவானுடைய நாமம், ஆஞ்சநேயருடைய நாமம், ராயருடைய நாமம், மூணு நாமம் பார்த்தா அதுக்குள்ளே இருக்கு. அப்படி ஏற்பட்டதான ராகவேந்திரனுடைய திவ்ய சன்னிதியிலே ராமர தண்டகாரணி யாத்திரை நடந்தபோது இந்த இடத்துல இல்லையா சொல்லியிருக்காங்க, அவருடைய பாத தூள் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராயருடைய பிரந்தாவனம், அது ராமர் அவருடைய பாதம் வச்ச சிறையிலிருந்து தான் இந்த பிரந்தாவனம் பண்ணது. ராமரை தொட்டு பூஜை பண்ண அவருடைய மூலராமனுடைய சன்னிதானம் பல விதமான சன்னிதானம் இந்த க்ஷேத்திரத்தில் இருந்து ராயர் இங்கே 382 வருஷமாக இங்கே இருந்து இங்கே வரவான எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லது செஞ்சு ராமனுடைய ஜபம் நிறந்த
Ah.
Come, come, come.
Down, 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 down
ram 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 ram